வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோ ஸ்டோரி எபிசோட் 52 தான் பார்க்க போறோம். போன மாசம் கடைசியா போட்டேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் வந்து எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. பயங்கர பேக் டு பேக் பிரைடல்ஸ், அடுத்து எனக்கு கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு. நடுவில் தூக்கம் இல்லை, உடம்பு முடியல, அப்படி இப்படின்ட்டு இதுவாயிருச்சு. ஸோ அதனால நான் வேற எதுவுமே ஃபிலிம் பண்ணல. ஐயோ, எதுவும் குத்துதுங்க. அதனால் இன்னைக்கு உட்காந்துட்டேன். நேற்று வரைக்கும் அப்படியே ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் அக்டோபர் 1st, இன்னைக்கே வந்து வீடியோ எடுக்க உட்காந்தாச்சு. இது வந்து அந்த ஸ்பூக்கி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கோ ஸ்டோரிஸ் விளாக்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதை தான் நினைச்சிக்கோங்க, ஹேண்டில் இங்கே போய் நினச்சி கோட் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து அக்னாலேஜ் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட செட்டப் எனக்கு வந்து இங்கேருந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து தலானி, இது மட்டும் ஆடா தெரியுதா. நான் வந்து இப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரிலாம் நல்லா கோஸியாக இருக்குது. எனக்கு ஸ்க்ரீனில் இல்லை, எனக்கு வியூ ஃபைண்டரில் பார்க்கறதுக்கு செம்ம எஸ்தெட்டிக்காக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் அதில் வந்து எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது என்ன ஏதுன்னு. இதில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. நான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டேன், வெறும் குட்டி லைட் மட்டும் தான் எரியுது, அதுவே இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. மேபி இங்கே ஃபுல்லாக ஒயிட் இருக்கிறனால அவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் வார்ம்த் இங்கேருந்து கொடுத்துருக்கேன், அப்பயும் அதை வந்து அவ்வளோவா தெரியல. ஸோ இந்த பேக்ட்ராப் எப்படி இருக்குது, இந்த செட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு வந்து அந்த எப்பயும் போல் இருக்கிறதே வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து திருப்பி பேக் டு நார்மல், எல்லாமே அதே மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் இப்படி மாறினேன். எனக்கும் வந்து சோஃபாவில் உட்காந்து அப்படியே ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம்னாலும் நம்ம வீடியோ எடுக்கலாம் அந்த மாதிரி சேஃபாக இருக்கும். சேஃபாக இருக்கும் இல்லை, கம்ஃபியாக இருக்கும் அப்படி. அடுத்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து இந்த கோ ஸ்டோரி ரீல்ஸ் வந்து வைரலாக போச்சு அப்படின்னு சொன்னால, அதனால் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில், டிஎம்ல, இமெயிலில், அப்புறம் வந்து ஒரு சில பேர் தான் வந்து கூகுள் டாக்கே வந்து கண்டுபிடிச்சாங்க. நான் ஸ்டோரியிலையும் போஸ்ட் பண்ணேன், இதில் சென்ட் பண்ணுங்க, தனியாக அனுப்பாதீங்க, ஸ்டோரி மிஸ் ஆயிடும் அப்படின்ட்டு. அப்பயும் எல்லாருமே செதற விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் நார்மலாக ஏதாவது மினி விளாக் மாதிரி ரீல்ஸ் போடுறேன், பிரைடல் கோ ஸ்டோரி சம்மந்தமே இல்லாது அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது போடுறேன் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரீல்லையும் வந்து கமெண்ட்ல வந்து இது எனக்கு நடந்த ஸ்டோரி அப்படின்ட்டு பேய் கதையை வந்து அனுப்புறாங்க. இப்போ லிட்டரலா எனக்கு வந்து அந்த மாதிரியே பிராண்ட் ஆயிடுச்சு. அண்ட் எப்போ வரைக்கும் எவ்வளோ ஸ்டோரிஸ் வந்து ஷீட்டில் வந்திருக்குன்னு தெரியுமா, 1351 ஸ்டோரிஸ் வந்திருக்கு. இது தவிர்த்து இமெயில்ஸ் வந்து 500 கிட்ட வந்திருக்கு. அது தவிர்த்து இன்னும் நிறைய டிஎம்ஸ் இருக்குது. அது தவிர்த்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து ரீட் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே வந்து பார்க்குறவங்க ரீட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இப்பயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. டைம் வந்து 12:25 ஆகுது. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவா, இன்னைக்கு வந்து வீடியோ டே, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு, குளிச்சுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம், அதுதான் வந்து பிளான். வேறு எந்த ஒரு வேலையுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் ஒரு சடன் தாட், ஓகே ஹேமுக்கு லீவ் இருக்குது, ஸோ அவன் படம் போகணும் அப்படின்னு கேட்டான். ஒரு லாங் டிரைவ் மாதிரி போயிட்டு படம் போகணும், போகிற வழியில் சாப்பிடணும் அப்படின்ட்டு. சரி அதுக்கு வந்து பார்த்துருந்தேன், ஓகே படம் போகலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே பிவிஆர் ஹெரிட்டேஜ் ஈசிஆரில் இருக்கிற பிவிஆர் ஒரு லாங் டிரைவ் மாதிரி இருக்கும், போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நைட் ஆகிடும், அப்படியே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக காமிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இது. எப்பயுமே அப்படி பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக தான் வந்து இங்கே சிட்டி உள்ளே, ஏன்னா போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல, அந்த மாதிரி கிட்ட இருக்குது அப்படின்ட்டு இங்கேயே போகிறது. அவன் வந்து அப்படி கேட்டானது, சரி ஓகே அப்படின்ட்டு படம் வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. போகிற வழியில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு பார்த்து அந்த கடையில் சாப்பிட்லாம், அங்கே வந்து இந்த சீஸ் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஓகே அதுக்கு போகலாம். அப்போ வந்து 5:30 ரெடி ஆகணும் அப்படி இப்படின்னா, ஒரு அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ், தவிர்க்க முடியாத காரணங்களால் காரணத்தினால் போக முடியல, டிக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஹேம் டியூஷன் போயிட்டு வந்து கேட்டான் இந்த மாதிரி, சரி ஓகே அது வேலை 7:00 முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமாச்சும் போயிருக்கலாம்ல, 9:40 தான் படமே, சரி இன்னொரு நாள் சில்லாக போகலாம், எந்த ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லாமல் போகலாம் அப்படின்ட்டு பிளானு. ஒரு 6:20 கிட்ட ஓகே போகல கேன்சல் பண்ணிடலான்னு கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஓகே அப்போ வந்து வெளியே போகலன்னா வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு ரெடி ஆகலாம் வீடியோக்கு அப்படின்ட்டு ரெடியாக ஆரம்பிச்சேன். கரெக்ட்
கரெக்டா 7 அப்பதான் அந்த வேலை முடிஞ்சது. வேலை முடிச்சுட்டு கரெக்டா அந்த டைம்ல இருந்து பயங்கரமா செஸ்ட் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பானிக் அட்டாக் மாதிரி ஓவரா. எது ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஒண்ணுமே ஓவர் திங்க் பண்ணல. கில்ட்டியா, அதாவது நான் வேலை பண்ணல, இன்னைக்கு இந்த டெட்லைன் இருக்கு, இந்த வேலை முடிச்சிருக்கணும் ஆனா நான் முடிக்கல, இல்ல நான் சோம்பேறித்தனமா இருந்தேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சுட்டேன், இந்த மாதிரி எதுவுமே வந்து இல்ல. இந்த மாதிரி விஷயம் இருந்தா நான் ஓவரா திங்க் பண்ணிட்டு நாம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நான் ஓவர் திங்க் பண்ணி இதுவாகும். எதுவுமே இல்ல, சில்லான டே. அப்பயும் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆன மாதிரி, இடி இடிச்ச மாதிரி அப்படியே ரொம்ப முடியல. நானும் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துடலாம் அப்படின்னு படுத்து பார்த்தேன். சீஸ் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டேன். இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வாங்கி ஓகே தியேட்டர் போகலை, அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டேன். நோ, மேகி சாப்பிட்டேன். நோ, நான் என்ன நினச்சேன், ஃபர்ஸ்ட் இப்படி ஷிவர் ஆக ஆரம்பிச்சோடனே ஓகே பசிக்குது போல அப்படின்ட்டு மேகி சாப்பிட்டேன். மேகி இறங்கலை, பசி இல்லை. ஓகே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டேன், அதுவும் செட் ஆகல. என்னதான் பண்ணுறது, ஓகே எப்பயுமே இந்த மாதிரி பேனிக்கியாக இருக்குது அப்படின்னா ஐஸ் க்யூப் சாப்பிடுவேன். சரிங்கண்ணா, ஐஸ் க்யூபையும் சாப்பிட்டுட்டேன். ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருந்து இன்னும் அந்த கோல்டு வந்து இருக்குது. இப்போ நான் பேசும்போதே லைட்டாக தெரியும். அப்பயும் வேறு வழி இல்லை, இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்ட்டு, இன்டென்ஸாக இருக்குது அப்படின்ட்டு நான் ஐஸ் க்யூபையும் சாப்பிட்டுட்டேன். அப்பயும் சரியான பாடு இல்லை. நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்பயுமே ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று போடுறது, இல்லைனா குத்து சாங்கு, பெப்பி இருக்கு. ஓகேவா, கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் ஐ எம் ஓகே. இப்போ வந்து பரவாயில்ல, இதுதான் நடந்தது. இப்போ 12:30 ஆரம்பித்தேன்னா 1 போல கதை. 5 கதை பேசிகிட்டு இருக்கேன் நான். எனக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு 7:30 அது போல் வந்து என்னடா இன்றைக்கும் வீடியோ எடுக்க முடியாது போல். பிகாஸ் நான் வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து கண்ணில் லைனரு, மஸ்காரா, லிப்ஸ்டிக் அதெல்லாம் தான் போடும், லென்ஸ்லாம் வச்சாச்சு. அதை எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, அந்த நாளில் எனக்கு கண்டிப்பாக உட முடியாமல் போகுது. என்னமோ நடக்குது, யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் வந்து அப்படிதான். நேற்று வந்து கிளாஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரீ டே, இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு நேற்றே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்கையும் நேற்றே கம்ப்ளீட் பண்ணி ரேப் அப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்போ எப்படி இன்றைக்கி வந்து இதுவாகும்? அது ஒன்று. லாஸ்ட்டாக போட்ட அமேசான் ஹால், அதாவது இதுக்கு முந்தின வீடியோ வந்து சேவ் பண்ணுறதுக்கே எனக்கு 2 ஆச்சு. சேவே ஆகலை, ஃபைல் கரப்டட், சேவ் ஆகாம ஃபெயில்டு. அதுல வந்து கரெக்டான ஃபைலே இல்ல கடைசியில. ஆனா அது கரெக்டட்னு அத்தனை வாட்டி வந்து எனக்கு ஒரு மாதிரி சைக்கோ ஆயிடுச்சு. அந்த சின்ன சின்ன விஷயம் இதுல வந்து அப்படி வரும்போது எனக்கு ரொம்ப, யாரோ என்னமோ வச்சிட்டாங்க நம்மளுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து சிக்னல்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு, எவனோ சூனிய வச்ச மாதிரி இருக்கு. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பேர் வந்து உங்களுக்கு வந்து யாரும் ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இப்படிலாம் நடக்கும்போது நானும் நம்பிடுவேன் போல. அதெல்லாம் கதை ஆரம்பிக்கலாமா? இதில் வந்து இன்னைக்கு எந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. லைக் மெயில் இருந்தா, டாக்குமெண்ட்ல இருந்தான்னு. இந்த வாட்டி வந்து நிறைய பேர் ஸ்டோரியை தமிழ்லயே டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எந்த லட்சணத்துல நான் படிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ அக்கா, நான் திருவெற்றியூர்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படித்தேன் அக்கா. அப்போ நான் 6th படித்தேன். அது ஒரு ஹாஸ்டல். அங்கே முன்னாடியே ஒரு பொண்ணு, 2 இறந்து போயிருக்காங்க. ஒரு நாள் நைட் நானும் என்னோட ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு 5th படிக்கிற பொண்ணு பேசிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஹாஸ்டல்? ஓ, அப்போ நீங்களும் 5th படிச்சிங்களா? இல்லைனா எப்படி, நீங்கள் 6th படிச்சிருக்கீங்க, 5th இந்த வயசுலலாம் ஹாஸ்டலில் விடுறாங்களா? சின்ன வயசில் பேசிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தோம். அப்போது நாங்கள் ஃபுல்லாக பெட்ஷீட் போட்டு பேசிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய கதவு இருக்கும். அங்கே யாரோ ஒருத்தங்க நின்னாங்க. அவங்க ஃபேஸ்லாம் சரியாக தெரியலை. ஒயிட் சாரி போட்டுக்கிட்டு நல்லா ஹைட்டாக ஒரு பர்சன் நின்னாங்க. அவங்க கன்ஃபார்ம் கேர்ள் இல்லை. அவங்க பார்க்க திருநங்கை மாதிரி பெரிய கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பயத்தில் கண்ணு மூடிட்டேன். என்னோட இருக்கிற இன்னொரு பொண்ணு அழுதா.
நான் அவ வாயை மூடிக்கிட்டு அழாதன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. மார்னிங் எல்லார்கிட்டையும் சொன்னோம், அப்புறம் ஒரு 1 வீக் ஹாஸ்டலுக்கு லீவ் சொன்னாங்க. அப்புறம் 1 வீக் முடிச்சு வந்தப்போ அங்க உள்ள வார்டன் இறந்துட்டாங்க. கோஸ்ட் வேற யாரும் இல்ல, அந்த வார்டனோட பொண்ணு தான் அக்கா. அவங்க ஓடி போய் மேரேஜ் பண்ணதால அவங்களுக்கு ஃபுட்ல விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல எதுவும் நடக்கல. ஆனா எங்களை அந்த கோஸ்ட் ரொம்ப நல்லா பயமுறுத்திட்டு இருந்துச்சு. பட் அந்த கோஸ்ட் எங்களை கொஞ்சம் கூட தொடவே இல்லை அக்கா. இப்ப நான் வேற ஹாஸ்டல் மாறிட்டேன் அக்கா. குட். ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்கள தேடி போய் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல விஷம் வைக்கலன்னா என்னங்கிறேன். நீங்க வந்து எப்படி எடுத்துக்கணும் பாசிட்டிவா? ஓகே, நம்மளுக்கு வந்து கல்யாண செலவு ஒரு 15 லட்சம் மிச்சம் அப்படின்னு நினைக்கலாம்ல. ஓகே, வாட் எவர். பட் ஆக்சுவலி நான் ஐ எம் நாட் என்கரேஜிங் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு. தட் இஸ் ஆல்சோ வெரி பேட். பட் ஆனால் கொலை பண்றதும் வெரி பேட். செகண்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஹாய் அக்கா, டோன்ட் மென்ஷன் மை நேம். I am Tatakai. Before few days only, I started watching your videos. Spelling mistake இருந்தா மன்னிச்சுக்கா. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் வாங்க. போன மே மந்த்ல என் தம்பி, நான் அண்ட் மை அம்மா எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ ஆஃபீஸ்க்கு போனோன்னு எங்க வீட்டில் இருந்தாரு. ஃபியூ டேஸ் ஆஃப்டர் என்னோட கசின் அப்புறம் அவங்க சிஸ்டர் அங்க வந்தாங்க. என் பாட்டி வீட்டில் சின்ன மாமா, மாமி, பெரிய மாமா, மாமி, தாத்தா, பாட்டி அண்ட் மை 2 மாமா ஹாஸ் 1 சன். நாங்கள் போனதுனால மொத்தம் 13 பேர். ஓகே, கதைக்குள்ள போயிடலாம். ஃபியூ டேஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கிட்டாங்க எக்ஸப்ட் மீ அண்ட் மை கசின்ஸ். மாமா அண்ட் மாமிலாம் அவங்க ரூம்க்கு போயிட்டாங்க. சின்ன மாமா மாமி ரூம் கீழே, பெரிய மாமா மாமி ரூம் மேலே, தாத்தா மேலே படுப்பாரு, அம்மா அண்ட் தம்பி ஹாலில் படுத்துட்டாங்க. மீ, பாட்டி அண்ட் மை கசின்ஸ் அன்னைக்கு பாட்டி ரூம்ல படுத்தோம். ஒரு 12 மணிக்கு ஃபோன்ல சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட வந்தோம் மீ அண்ட் மை கசின்ஸ். அப்போ நானும் என் கசினும் ஃபிளக் பாயிண்ட் கிட்ட இருந்தோம். என் கசின் சிஸ்டர் மட்டும் விண்டோ ஆண்ட இருந்தா. எங்க பாட்டி வீடு சுத்தி ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் தான். நைட்ல பார்க்க காடு மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஸ்டோரிக்குள்ள போறேன். நான் அவகிட்ட போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவ அதுக்கு எங்க பெரிய மாமா பைக் போட்டிக்கோல இருந்தது. ஹால்ல இருக்கிற விண்டோல இருந்து பார்த்தா போட்டிக்கோ அண்ட் மேல போற ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு கருப்பு உருவம் 2 ஸ்டெப் முன்னாடி தள்ளிட்டு போன மாதிரி இருந்ததுன்னு சொன்னான். சோ நானும் என்னோட கசனும் விண்டோ வழியா வெளியே பார்த்தோம். அப்போ பைக் அவ சொன்ன மாதிரி வேற இடத்துல இருந்தது. நாங்கள் எல்லாரும் வேகமாக பாட்டி ரூம்குள்ள போய் டோரை ஸ்பீடாக சாத்திட்டோம். அந்த சவுண்டில் பாட்டி எழுந்துட்டாங்க. அவங்க எங்களை பார்த்து அவங்க எங்களை பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இந்த நேரத்துல என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நாங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னோம். அதுக்கு எங்க பாட்டி வாங்க பாக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப பைக் ஃபர்ஸ்ட் இருந்த பிளேஸ்ல இருந்தது. எங்களுக்கு ஒரே ஷாக். அப்புறம் அதை விட்டுட்டோம். அப்போ என் பாட்டி எங்களை போட்டிக்குள்ள வெயிட் பண்ண சொல்லிட்டு வெளியில இருக்கிற பாத்ரூம்க்கு போனாங்க. அப்ப மேல இருந்து ஒரு அப்படின்னு ஒரு ஏப்பு விடுற சவுண்டு. என்னோட கசின் பயந்து கத்திட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க. அவங்க கத்துன சவுண்ட்ல நானும் பயந்து அவங்க கூட நானும் ரூம்குள்ள போயிட்டேன். ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளுங்க ரெண்டு பேரும் பயந்து என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அது தாத்தா வீட்டை ஏப்பவனு சொன்னேன். நாங்கள் அப்புறம் சிரிச்சுட்டு பாட்டி வந்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை எங்கள் தாத்தா கிட்ட சொன்னதுக்கு நைட்டு சீக்கிரமா தூங்கலன்னா அந்த மாதிரி தான் நடக்கும்னு சொன்னாரு. ஸோ அன்னைக்கு தூங்காம இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். பட் மை தம்பி 11:30 தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டான். ஸோ நானும் என் கசன்ஸும் தான் முழிச்சுட்டு இருந்தோம். அப்போ கேட் ஆண்ட ஒரு பிளாக் உருவம் இருந்தது. நாங்கள் 3 பேரும் துண்டக்கானும் துணியை காணும்னு ரூம்குள்ள போயிட்டோம். அவ்வளோதான், அதோட நைட் 9:30 படுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை பத்தி டைப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடுச்சு. I hope you will read my story and நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லுங்க. Always keep rocking அக்கா. Love you too much. Love you too. ஸோ வந்து அது டெய்லி வந்து வருது. இட்ஸ் நாட் லைக் ஒரு நாள் பார்த்துட்டோம் அடுத்த நாள் அங்கே வருதா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ப்ராபப்ளி யாருக்குமே அங்கே வராது. பட் ஆனால் வந்துருக்கு. வண்டியெல்லாம் தள்ளிட்டு போகிறதெல்லாம் வியர்டு, வெரி வியர்டு. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, நான் இளம்பருத்தி. இளம்பருத்தி அதான் நான் கரெக்டு தானே? நான் தப்பா படிக்கிறேன்னா இளம்பருத்தி.
ஆமான்னு நினைக்கிறேன். நீங்கள் போடுற கோ ஸ்டோரி ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இன்சிடென்ட் நான் 8th படிக்கும் போது நடந்தது. நான் பொங்கல் அப்போ எல்லாம் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும். அப்போ ஒரு நாள் நைட் ரெஸ்ட் ரூம் போகணும்னு எந்திரிச்சு போனா அங்கே ரெஸ்ட் ரூம் வீட்டுக்கு பேக் சைடு தான் இருக்கும். அப்போ போகும்போது ஒரு உருவம் தெரிஞ்சது. அடுத்த நாள் நைட் நான் என்னென்ன பார்க்கலான்னு போனேன். அப்போ அந்த உருவம் என்கிட்ட வந்து என்னமோ சொல்லுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள் என் அத்தை என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்போ அங்க ஒருத்தருக்கு சாமி வந்து என்ன நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அப்போ அது சரியாச்சு. தட்ஸ் ஆல் அக்கா, திஸ் இஸ் மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கீப் ராக்கிங், பாய். என்ன பட்டன் முடிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டோரி. ஹாய் ஆர்த்தி, நான் ஐஷு. உங்களோட ரீடிங் பை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். என்னோட ஒரு சைல்டுஹுட் ஸ்டோரி ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஷேர் பண்ணலாமா? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நடந்தது. எங்கள் ஏரியா இண்டஸ்ட்ரியல் காலனி, ஸோ வீடெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். எங்கள் ஸ்ட்ரீட்டில் 4 வீடு தான். ரெஸ்ட் ரூமுக்கு வீட்டிலேருந்து வெளியே தான் போகணும். நைட் ஒரு 11 மேலே இருக்கும். எப்போ அம்மாவை கூட்டிகிட்டு தான் போவேன். அன்னைக்கு அவங்க வரமாட்டேன்னு தூங்கிட்டாங்க. நான் வெளியே போனேன். அப்போ ஆப்போசிட் வீட்டு வாசலில் யாரோ தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த வீட்டில் இருக்க அக்கான்னு நினச்சேன். பயமாக இருக்குது. நான் அவங்க நேம் சொல்லியே கூப்பிட்டுட்டு கொஞ்சம் கிட்ட வரைக்கும் போயிட்டேன். ஆனால் ரெஸ்பான்ஸே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும். நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். மார்னிங் அந்த அக்காவை பார்க்கலை. அதனால் அவங்க அம்மாச்சிட்ட போய் கேட்டேன். அக்காவை திட்டினீங்களா? நைட் அன்டைமில் வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்களே, ஒரு மாதிரி என்னாச்சுன்ட்டு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, காயத்ரி வீட்லேயே இல்லையே, பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தா, இன்னும் வரலன்னு. எனக்கு சரியான ஷாக்கு, ஃபீவரே வந்துருச்சு. தட்ஸ் மை ஸ்டோரி. நல்ல வேலை அது தலை நிமிந்து பார்க்கல. ஐயோ, அடுத்த ஸ்டோரி போகலாம். ஹாய் அக்கா, என்னோட நேம் ரிவீல் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு பரனார்மல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா, நாங்கள் மொத்தமாக 6 பேர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஏரியாவில், ஏரியா நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம், ஃப்ளாட் எடுத்து தங்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லையே. அந்த ஃப்ளாட் எப்படின்னா, இட் ஹேஸ் 5 ரூம்ஸ். மோர் லைக் அ கோ லிவ் ப்ராப்பர் ஃப்ளாட் கிடையாது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே நானும் என் பாய் ஃப்ரெண்ட் ஒரு ரூமில் இருந்தோம். என்னது புரியல, அம்மாட்ட சொல்லவா? சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிச்ச 4 பேர், ஷேயா, சமீர், ஜே, ஜி, தனித்தனி ரூமில் இருப்பாங்க. வீடோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, காமன் கிச்சன், அப்புறம் ஈச் ரூம் செப்பரேட் பாத்ரூம் போக, ஹால்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்கும். அண்ட் 2 பால்கனி, ஒரு பால்கனி ஃப்ரண்ட் சைடு, இன்னொரு பால்கனி பேக் சைடு. அண்ட் எங்கள் ஃப்ளாட்டில் வந்து 16th ஃப்ளோர். அண்ட் எங்கள் ஃப்ளாட்டுக்கு மேலே டெரஸ் தான் இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஹவுஸ் பார்ட்டி பண்ணுறதெல்லாம் காமனாக இருக்கும். அண்ட் ஒரு நாள் அப்படி தான் என்னாச்சுன்னா, நாங்கள் டெரஸில் போயிட்டு ஃப்ளோர் மேட்ரஸ் போட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு பீஸாக இருந்தோம். ஜே வந்து குடிக்க மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டார், ஸோ ஹீ வாஸ் ட்ரிங்கிங் பெப்சி. அண்ட் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்போ போர் அடிக்குது, ஏதாச்சும் பேய் படம் பார்க்கலாம்னு ஸ்ரேயா ஜேயும் டிசைட் பண்ணிட்டு கீழே போயிட்டு லேப்டாப் அண்ட் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன படம் பார்க்கலாம் சர்ச் பண்றதுக்கே 1 hour மேல ஆயிடுச்சு. என்னோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ரேயா பியர் ரெண்டு பேரும் குடிச்சாங்க. சோ தே வரன் ஹை, பட் சமீர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்கர், சோ அவன் ரொம்ப ஹை ஆயிட்டான், நானும் கொஞ்சம் ஹை ஆயிட்டேன். சோ என் பாய் ஃப்ரெண்ட் வந்து, சரி இங்கேயே இருக்க வேணாம், நம்ம கீழே போய்க்கலாம், அவங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டான். ஏன்னா ஆல்ரெடி இட் வாஸ் அரௌண்ட் 1:30. சரினு எல்லாரும் கீழே போயிட்டோம். சமீரும் ஜியும் அவங்க ரூம்ல போய் தூங்கிட்டாங்க, நானும் எங்க ரூம்ல தூங்கிட்டோம். அப்போ ஜெய், ஸ்ரேயா அண்ட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் எங்கள் ரூம்லேயே பெட்டோட இன்னொரு கார்னரில் உட்காந்துட்டு சம் பரநார்மல் டாக்குமெண்ட்ரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃப்ரேமில் தே ஹர்ட் சம் ஒன் ஸ்பீக்கிங். ஆனால் அது அந்த வீடியோவோட மேட்ச் ஆகலை. அண்ட் இட் வாசன் இன் இங்கிலீஷ். அவங்க பார்க்குற டாக்குமெண்ட்ரி இங்கிலீஷ், ஆனால் யாரோ பேசுகிற மாதிரி கேட்ட அந்த வாய்ஸ் வந்து வேற ஏதோ லாங்குவேஜ் மாதிரி இருந்திருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ அகைன் அந்த வாய்ஸ் கேட்டிருக்கு. பார்த்தா லேப்டாப்ல வீடியோவும் பாஸ்ல இருக்கு. அவங்க டக்குன்னு ரீவைண்ட் பண்ணி அப்படி ஒரு ஆடியோ இருக்கா என்னன்னு செக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டாக்குமெண்ட்ரியில இருந்து அந்த ஆடியோ வரல. அப்போ இவங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல. சரி, நம்ம குடிச்சிருக்கோம் அண்ட் பேய் படம் பார்க்குறோம், ஸோ நம்ம சும்மா ஏதோ யோசிச்சு பயந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதே வாய்ஸ் 3 times கேட்டிருக்கு. எங்கள் ரூமில் ஜே அண்ட் ஸ்ரேயா அவங்க ரூம் போயிட்டு தூங்கிட்டாங்க. அண்ட் அந்த நைட் எப்படியாச்சும் ஓட்டிடணும்னு எல்லாரும் சாமி பாட்டுலாம் போட்டுட்டு தூங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட, சமீர்கிட்ட,
பயமா இருக்குப்பா. நெக்ஸ்ட் டே என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சமீர்ட்ட அண்ட் ஜீட்ட இந்த கதையை சொல்றான். நாங்க மூணு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம். என்ன பிராங்க் பண்றியா, போடா காமெடி பண்ணாம அப்படின்னு. வீவர் ட்ரங்க், ஸோ ஏதாச்சும் யோசிச்சிருப்பீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா என்னன்னா, ஜே குடிக்கவே இல்லை, ஆனா அவருக்கும் அந்த வாய்ஸ் கேட்டிருக்கு. அந்த டே இப்படியே போச்சு. அன்னைக்கு நைட் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, லெட்ஸ் நாட் ட்ரிங்க் டுடே அண்ட் சி இஃப் இட்ஸ் ரியல் அப்படின்னு. அப்போ என்னாச்சுன்னா, ஸ்ரேயாவோட ரிலேட்டிவ்லாம் ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்காக காலையிலேயே அங்கே போயிட்டா. நைட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, மணி 2 ஆயிடுச்சு. ஸோ என் பாய் ஃப்ரெண்ட் வந்து, நீ இந்நேரம் தனியாக வராத, நானே கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை பிக் பண்ண போயிட்டான். அண்ட் ஜி வந்து அவன் காலேஜ் செகண்ட் இயர், அவனுக்கு அப்போ லீவ், ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஸோ இப்போ அந்த வீட்டில் நான், சமீர், ஜே மட்டும்தான் இருக்கும். அண்ட் நாங்கள் அன்னைக்கு குடிக்கலை. அப்போ நானும் சமீரும் பால்கனியில் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தோம். ஜே வந்து குக் பண்ணிட்டு இருந்தாரு. நைட் டைம் கிரேவிங்ஸ்க்கு சிக்கன் ஃப்ரை மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. ஐ எம் பியூர் வெஜிடேரியன், ஸோ எனக்கு சரியா தெரியல. அப்போ நானும் சமீரும் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் சமீர் வந்து எமோஷ்னலாக பேசிட்டு இருந்தான். என்ன அவன் ஃபேமிலியில சமீர் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, ஹி வாஸ் ஸோ எமோஷ்னலி வீக். அண்ட் எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு. ஆக்சுவலி கட் ஆயிடுச்சு ஃபுட்டேஜ், எதுல எந்த இதுல கட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேடுச்சு. நானும் சமீரும் ஜே தான் அழுகிறாருன்னு நினைச்சு வேகமா உள்ள போய் ஜேட்ட கேட்டோம். ஆனா ஜே ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு கிச்சன்ல சமைச்சிட்டு. அப்போ நாங்க ஒவ்வொரு ரூம் வழியா நடந்து போனோம் ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறதுக்காக. நாங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தது பேக் பால்கனியில். அப்போ பார்க்குறப்போ எங்கள் ரூம், பேசிக்கலி நானும் என் பாய் ஃப்ரெண்டும் இருக்கிற ரூமில் இருந்து தான் அந்த சவுண்ட் கேட்குது, யாரோ அழுகிற மாதிரி. வீட்டில் எங்கள் மூணு பேர் தவிர யாருமே இல்லை. அப்போ உள்ளே இருந்து எப்படி சவுண்டு கேட்கும், ஒன்றுமே புரியல. அப்போ தான் எங்களுக்கு ஒரு வேளை இவங்க சொன்னதெல்லாம் உண்மையான தோணுச்சு. அப்போ வேகமாக ஜேட்டை போய் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்குதான்னு கேட்டோம். அவர் இல்லைன்னு சொன்னார். சரி சாங் ஆஃப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொன்னோம். அவர் சரின்னு ஆஃப் பண்ணிட்டார். வந்தார் பேக் பால்கனி கிட்ட தான் ஜேயோட ரூம் இருக்கும். ரூம் டோர் அண்ட் பால்கனி டோர் கிட்ட கிட்ட இருக்கும். ஸோ நாங்கள் ஜே ரூமில் உட்காந்துட்டு எல்லா லைட்ஸும் ஆஃப்ல இருந்துச்சு. அமைதியாயிட்டு பின் ட்ராப் சைலன்ஸில் உட்காந்துட்டு இருந்தோம். சமீர் வந்து கொஞ்சம் ரிலீஜியஸ், அவனுக்கு பேய் பிசாஸ்லாம் நம்பிக்கை இல்லை. ஸோ அவன் கத்துனான், டே யாருடா இருக்கீங்க இங்கே, என்ன பயமுடுத்த பார்க்குறீங்களா அப்படின்னு. அப்போ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பாருங்க, என் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். பயங்கரமாக கதறி அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட். இட் வாஸ் ஸோ ரியல். உண்மையாகவே ஒரு பர்சன் அந்த ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படி கேட்கும், அதே மாதிரி இருந்துச்சு. நாங்க மூணு பேரும் வேகமா எந்திரிச்சு பால்கனிக்கு ஓடி டோரை லாக் பண்ணிட்டோம். கெட்ட கெட்ட வார்த்தை தான் வாயிலேயே வந்துச்சு. நாங்கள் சிரிச்சுட்டு இருந்தோம். எங்கள் யாருக்குமே பயம்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு பரநார்மல் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ எல்லாருமே சிரிச்சுட்டு ஜாலியாக தான் இருந்தோம். பட் தென் சம்வேர் இன் அவர் மைண்ட்ஸ் வந்து நாங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ சமீர் சொன்னால், இங்கே பாருங்கள், எவ்ரி திங் இஸ் ஃபன் ஓகே, பட் இப்போ வி ஹாவ் டு பி சேஃப். ஸோ நம்ம இப்போ உள்ள ஒன்னா போயிட்டு நம்ம ஃபோன் பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே போயிடலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ வீட்டுக்குள்ள போனப்போ பால்கனி டோரை உள்ளே இருந்து நான் தான் லாக் பண்ணேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் சரின்னு நாங்களும் கீழே போகலான்னு பார்த்தா லிஃப்ட் வேலை செய்யலை. வேகமாக படியில் இறங்கி ஓடணும். 18 கீழே வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே இருந்து பார்க்குறப்போ எங்கள் வீடோட பேக் பால்கனி தெரியும். ஏ நோ, யாரும் நிற்க போகிறாங்களா? அண்ட் எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே எல்லோ லைட்ஸ் அண்ட் டிம் லைட்ஸ் தான். நாங்கள் பால்கனி லைட் அவ்வளோவா போடவே மாட்டோம், பட் அன்னைக்கு ஆனில் இருந்துச்சு. அப்போது நாங்கள் நின்று பார்க்குறோம் பால்கனியை. அப்போது டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. அண்ட் அந்த எல்லோ லைட் கீழே ஒரு கருப்பாக ஒரு உருவம் நின்று கண்ணை சிமிட்டி பார்க்குறேன். நானும் கண்ணை சிமிட்டி பார்க்குறேன், ரப் பண்ணி பார்க்குறேன், ஆனால் அந்த உருவம் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் ஐயோ சாமி ஆளை விட்டுன்னு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்டோம். அப்போ நான் என் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தேன். பார்த்தா அவன் கால் பண்ணுறான் கரெக்டாக. என்னென்னு அட்டன் பண்ணால், ஹே எங்கேயும் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சேஃபாக இருங்கன்னு சொல்கிறான். சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். அவன் வாய்ஸே ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. எங்க மூணு பேருக்கும் அல்ல என்ன செய்யறதுனே புரியல. அப்புறம் என் பாய் ஃப்ரெண்டும் ஸ்ரேயாவும் வரப்போவே விபூதியெல்லாம் பூசிட்டு ஏதோ சாமியார் மாதிரி வந்தாங்க. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடாது, உடனே போயிடலாம், ஸ்ரேயாவோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஜே வரவே இல்லை. அதெல்லாம் வரமாட்டேன் வீட்டை விட்டுட்டு இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாரு.
என் ரூமில் கிளாக் கூட வேலை செய்யலைங்க, ஆஃபில் தான் இருக்குது, ஆனால் அந்த கிளாக்கோட சவுண்டு வந்துச்சு. பயிர் ஓகே. அண்ட் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆனாலும் நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான். ஏன்னா அன்றைக்கி முன்னாடி நாள் தான் நான் அந்த வீட்டில் என்னை செல்ஃப் பண்ணி கை கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை. அப்போ ஸோ பிளட் கொடுத்துருக்க, நீ இந்த வீட்டில் நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ சமீரும் ஜேயும் அங்கேயே தான் இருந்தாங்க. அப்போ அன்றைக்கி நைட்டும் அவங்களுக்கு நான் ஸ்ரேயான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கன்னடாவில் பேசுகிற மாதிரிலாம் சவுண்ட்ஸ் கேட்டிருக்கு. திருப்பி கட் ஆகிடுச்சு. இது என்னன்னா கொஞ்சம் கேமரா தள்ளி இருக்கேன் இந்த செட்டப்பில். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் கட் ஆகும்போதும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கணும் எப்போது கட் ஆகுதா ஓடுதா அப்படின்ட்டு. கட் ஆகிடுச்சுன்னா எந்திரிச்சு போய் ஆன் பண்ணிட்டு வர. அது ஒரு இது, ஏன் இப்படி கட்டாகுதுன்னு தெரியல. கண்டினியூ பண்ணலாமா? ஸோ சமீரும் ஜேயும் அங்கேயே தான் இருந்தாங்க. அப்போது அன்றைக்கி நைட்டும் அவங்களுக்கு நான் ஸ்ரேயான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கன்னடாவில் பேசுகிற மாதிரிலாம் சவுண்ட்ஸ் கேட்டிருக்கு. ஆனால் நாங்கள் ஸ்ரேயாவோட கெஸ்ட் ஹவுஸில் இருந்தோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பூஜைலாம் பண்ணாங்க. எனக்கு காட் மேலே நம்பிக்கை இல்லை, பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் இருந்ததுனால நானும் அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த வீட்டில் எங்களுக்கு முன்னாடி யாருமே இல்லையா, யாரோ 7 to 8 இயர்ஸ் முன்னாடி ஒரு கப்புள் இருந்திருக்காங்க, நியூலி மேரிட். நானும் என் பாய் ஃப்ரெண்ட் இருந்த அதே ரூமில் தான் இருந்திருக்காங்க. என்ன படம் மாதிரி இருக்கு. ஏதோ ப்ராப்ளம்லாம் அந்த ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அந்த ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். அண்ட் அவங்க கூட இருந்த மிச்ச ஃப்ளாட்மேட்ஸும் பரநார்மல் ஃபீலிங்ஸ், இதே மாதிரி அழுகிற சத்தம் கத்துற சத்தம்லாம் கேட்டனால காலி பண்ணி போயிட்டாங்களாம். நாங்கள் தான் நல்லா ஆடு மாதிரி சிக்கியிருக்கோம் அந்த வீட்டுக்கு. அண்ட் நாங்கள் மாடியில் உட்காந்து குடித்த அன்னைக்கு அமாவாசையாம். நான்லாம் அமாவாசை அன்னைக்கு நைட்டு 1:30 மொட்டை மாடியில் உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு இதான் ஆகும்னு திட்டிருக்காங்க என் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார். அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நாங்கள் காலி பண்ணிட்டோம். அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனதுலேருந்தே எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் நிறைய சண்டை வரும். ஆனால் இதனால தான் தெரியாது எங்களுக்கு இப்போ தான் எல்லாம் செட் ஆகி பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. எப்பா இது எவ்வளோ பெரிய ஸ்டோரி தெரியுமா? வா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இவ்வளோ பெருசாக டைப் பண்ணி அமைச்சதுக்கு மிக்க நன்றி. ஐயோ, அடுத்தவங்க யாரோ வீடியோலாம் அனுப்பியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, நான் சவுண்டை குறைக்காம விட்டுட்டேன். பகவானே கடவுளே கடவுளே. ஓகே ஓகே. ஹாய் அக்கா, என் பேர் லியோ. ரீசெண்டாக உங்கள் சேனல் பார்த்தேன், அதிலிருந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னோடய தாத்தாவோட கோ ஸ்டோரி அனுப்புனேன், நீங்கள் பார்க்கல. மோர் ஓவர் இதையும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி சொல்கிறேன், ஸோ தட் எங்கள் அக்காவளும் பயப்பட மாட்டாங்கன்னு. உங்கள் ஸ்டோரி தாத்தா ஸ்டோரி நான் படிச்சுட்டேன் லியோ, ஐ ரிமெம்பர். நான் 10th படிக்கும்போது ஸ்கூலில் ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போனாங்க ஒண்டர்லா பெங்களூருக்கு. ஸோ காலையில் ஸ்கூலுக்கு ஒரு 4 AM வர சொன்னாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டோம், ஒரு 3:15 ஸ்கூலில் ஸ்னீக் பண்ணி நுழைஞ்சிட்டோம். அண்ட் தென் ஸ்கூலில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஈவன் எல்லா லைட்டும் ஆஃபில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. நாங்கள் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே போயிட்டு பசங்கள்லாம் உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். எங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் முன்னாடி மட்டும் லைட் ஆனில் இருந்துச்சு. அண்ட் தென் நாங்கள் வெளியில் வரும்போது அந்த கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு ரெட் நோட்டீஸ் போர்டு கூட இருக்கும். அங்கே ஒரு கேர்ள் ஹெட்டு பீக், அதாவது எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் அதை பார்த்தேன், ஏதாவது ட்ரீயாக இருக்கும்னு நினச்சேன், விட்டுட்டேன். தென் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் அங்கே என்னமோ இருக்குன்னு. நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அண்ட் நான் அந்த உருவத்தை வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டேன். எதுவும் பயப்படுற மாதிரி இருக்காது. இந்த கதையை படித்தா நல்லாயிருக்கும். லவ் யூ அக்கா, கீப் ராக்கிங். வாடி மீன் பயப்படுற மாதிரி இருக்காது. நான் வீடியோ பார்க்காம இப்படி வச்சிருந்தேன். அந்த சவுண்ட் மட்டும் ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டுச்சு, சரத்தோட வீடியோ இது பண்ணுற மாதிரி. இப்போல்லாம் நான் அவரோட வீடியோவை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பார்க்கறது, பிகாஸ் மை மென்டல் ஹெல்த் இஸ் நாட் ஸ்டேபிள் ரைட் நவ். இப்போ கனலாம் கலங்கிருச்சு அந்த சவுண்டு கேட்டு. ஆல்ரெடி இதுக்கு முந்தின ஸ்டோரி லாங்காக படித்தேன்ல, அந்த ஸ்டோரிக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி இதுலேயே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து ஏதோ வந்து ஐ ஃபெல்ட் ஓகேவா, இங்கே ஐ மீன் என்னைய தொடுற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் போன ஸ்டோரியில் யாரோ எனக்கு வேகமாக இப்படி இப்படி வர மாதிரியே உள்ள ஒரு இது தோணும்ல, யாரோ பார்க்குறாங்கன்னு தோன்றது வேற. பட் ஆனால் அந்த மாதிரி இப்படி இப்படி வேகமாக என்னை நோக்கி வராங்கன்ற மாதிரியே ரொம்ப பெருசா இது மாதிரியே எனக்கு வந்து தோண்டிகிட்டே இருக்கு. அதனால நான் திரும்பி திரும்பி வேற பார்த்துட்டு இருந்தேன். இதில் இந்த வீடியோலாம் போட்டால் எல்லாத்தையும் நான் இன்னும் அக்ரிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இங்கே நடக்கிறதெல்லாம் ஆல்ரெடி இங்கே எவ்வளோ நடந்துச்சு தெரியுமா? டூ யூ ஈவன் நோ வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட் ஃபிஷ் இன்சிடென்ட்? லாட் ஹேப்பன்ட். அதுக்கு தனியாகவே வீடியோ போடலாம். நான் என்னோட கோ ஸ்டோரி அப்டேட் வந்து ஐ வில் புட் இ செப்பரேட் வீடியோ. ஐ எம் ஃபிலிமிங் இட் ஆஃப்டர் திஸ் ஓகே, பிகாஸ் அவ்வளோ தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன், இப்படி தூரமாக வச்சு பார்க்குறேன். ஸ்கூல்லாவே ஹாண்டட் தான் என்ன பண்றேன், சரியா பார்க்கல, நான் சரியா பார்க்க மாட்டேன். What I am going to do is I'll attach it for you guys. You see. Okay, va. You see, you cry, you scream, you shout, you die. I can't die today. I have still more stories to read. By the English la varudhu. School la ve haunted da. இப்போ வரைக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, நான் உங்களோட வீடியோ டெய்லி வாட்ச் பண்ணுவேன். எனக்கு கோஸ்னா ரொம்ப பயம், இருந்தாலும் வாட்ச் பண்ணுவேன். என்னோட நேட்டிவ் பிளேஸ் நெய்வேலி, ஆனால் இப்போது அங்கே எல்லாம் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் அப்போ குட்டி பொண்ணாக இருக்கும்போது நடந்துச்சு. மை ஃபேமிலி, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் லீவுக்காக ஊருக்கு போவோம். அப்போ ஒன் டே நைட் ஊரில் நான் என்னோட அம்மாச்சி, அதாவது அம்மாவோட அம்மா கூட தான் தூங்குவேன். எங்கள் மாமா என்னோட ஹெட்டை ஆப்போசிட்டில் தூங்குவாங்க, அப்பா அம்மா பெட்ரூமில் தூங்குவாங்க. அப்போ தீபாவளி டைம் ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஐ மீன் மாமா ஆண்டி அந்த மாதிரி. எனக்கு எப்பயும் நைட் மிடில் முழி போகிறோம். அப்பவும் வந்துச்சு. நான் என்னோடய ஹெட்டு மட்டும் தூக்கி பார்க்கும்போது எங்கள் மாமா சைட்டில் ஒரு பிளாக் ஷேடோ இருந்துச்சு. அதை நான் தூக்கத்தில் பார்த்ததுனால இருக்கும்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா நான் எங்கள் அம்மாச்சியை கூப்பிட்டேன். அவங்க ஏன்னா படுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு நான் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஃபேமிலி கிட்ட சொல்லுறேன், அவங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டோரி ஓவர் அக்கா. நீங்கள் கோ ஸ்டோரி ரீட் பண்ணும்போது நான் அவங்களோட ரியாக்ஷன் தான் வாட்ச் பண்ணுவேன். அழகாக இருக்கும். பி சேஃப் அண்ட் ஹெல்த்தி. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா, கீப் ராக்கிங். இந்த ஸ்டோரி நான் எப்படி ரீட் பண்ணுறது தெரியுமா? மூணு படத்தில் தனுஷ் கிளைமேக்ஸில் இப்படி பார்த்துக்கிட்டே வேகமாக இருந்தாலும் அந்த மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே நான் எழுதுறேன். சி ரீட் பண்ண. ஐ தாட் எனக்கு காக்காவோட சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு. மணி ஒன்று ஆகுது. இந்த டைமில் காக்கா கத்தாது. 4:30 அந்த டைமில் தான் வந்து முழிச்சிருவேங்க. இப்போ தூங்குங்க. இப்போ கத்துதுங்க மொத்தமாக. அதுதான் எனக்கு கேட்குதா இல்லை நான் பயத்தில் கேட்குதா அப்படின்ட்டு நான் திரும்பி திரும்பி பார்த்தேன். கொலுசு சவுண்ட் கேட்கல, ஏன்னா எனக்கு கேட்கல. இப்போ as of now while I'm talking to you guys, golusu sound is not coming, only kaka sound is coming. ஓகே அக்கா, இது என்னோட ஃப்ரெண்டோட அண்ணாக்கு நடந்துச்சு. அந்த அண்ணா ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு பைக்கில் வீட்டுக்கு போகும்போது, நான் எங்கே நிற்கிறேன், நீ என்ன பார்க்காம போகிற, என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு வாய்ஸ் கேட்டுச்சு. ஆனால் அவங்க திரும்பி பார்த்தா அப்போ அங்கே யாருமே இல்லை. ஆனால் வாய்ஸ் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு ரொம்ப தூரம். அவ்வளோதான் அக்கா, இதுதான் என்னோட கோ ஸ்டோரி. நீங்கள் நல்ல கோ ஸ்டோரி சொல்கிறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். அடுத்த ஸ்டோரி, இது கொஞ்சம் ஒரு லைவ்னு வச்சுக்கோங்களேன். லைக் இஃப் யூ ஆர் கரண்ட்லி ப்ரெசன்ட், இஃப் இட்ஸ் அ லைவ் ஸ்ட்ரீம், எனக்கு வந்து இப்படி நெஞ்சோலி வரும்போது பார்த்து பயப்படும்போது, யூ வில் பி தேர், வி ஆர் தேர் ஃபார் யூ, நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் இருக்கும்ல, அது கொஞ்சம் இப்போ மிஸ் பண்ணுறேன். ஹாய் அக்கா, இது எங்கள் அப்பாவுக்கு நடந்துச்சு. அக்கா நானும் அப்பாவும் கொடைக்கானலில் இருந்தோம். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு சித்தி வீட்டுக்கு போயிடுவேன். ஒன் டே எங்கள் அப்பா ஒன் டைம் படிக்காதவன் தனுஷ் பாடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த மவுண்டெயின் சைடு. அப்போ கரண்ட் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லையா. கொடைக்கானல் மவுண்டெயின் ரோட்டில் ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ அங்கெல்லாம் டவுனில் தான் படம் பார்க்கணும். பார்த்துட்டு வரும்போது எங்கள் அப்பாவுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பிளாக் சாரி போட்டு அந்த மவுண்டெயின் சைடு ரோடு எட்ஜில் ஒரு லேடி தலையை விரிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பாவுக்கு பார்த்த உடனே சம பயம். அப்படியே திரும்பி பார்த்தாராம், பின்னாடி ஒரு ஆள் வந்துட்டு இருந்தாங்க போல். சரி அவங்க கூட போயிடலாம்னு பார்த்துட்டு முன்னாடி பார்த்தா அந்த லேடியை காணுமா, அப்படும் பின்னாடி பார்த்தா அவரையும் காணுமா. சமய பயந்து ஓடி வந்துட்டாராம்.
அப்புறம் ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன மலைக்கோவிலில் உட்காந்துட்டு சாமி கூப்பிட்டுட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து என்கிட்ட ஒரே அழுக, அப்புறம் வீட்டில் இருக்கிற சாமி படம்லாம் எடுத்து போட்டுட்டாரு. அப்போ நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி நான் எங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லை. ஏன் சாமி படம்லாம் எடுத்து போட்டுட்டாரு அப்படியாத்தி? ஆக்சுவலி எனக்கு கொடைக்கானல் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் இது வரைக்கும் கொடைக்கானலில் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை, ஓகேவா? பட் எனக்கு வந்து புரியுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க. படம்லாம் வந்து அந்த சென்டர், அந்த லேக்கு, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இதில் தான் வந்து எல்லா இதுவும் இருக்கும். கொஞ்சம் இன்டீரியராக நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். வண்டி இருந்தால் தான் போக முடியும், நடந்துலாம் போக முடியாது. ஸோ அந்த ஸ்லோப் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதிலலாம் நடக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அதில் அவர் நைட்டு போகவே கூடாது. ஆக்சுவலி சொல்லுவாங்கள்ல, முந்தி தான் சொல்லுவாங்களா இப்பயும் சொல்கிறாங்களா தெரியல, முந்திலாம் வந்து கொடைக்கானல்னு இல்லை ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து நைட்டு மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் போகும்போது அதுதான் சொன்னாங்க. காரில் கீழேருந்து ஒரு ட்ராவல்ஸ் கார் மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது நைட் நேரம் போகக்கூடாதே, இந்த மாதிரி போகக்கூடாதே, பார்த்து போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை வந்து அம்மாவும் டேடியும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நானும் விக்கி மட்டும் தான் இருக்கும், ஹேம் மீனும் பிறக்கவே இல்லை. காரில் பின்னாடி மூணு பேர் இருக்கும், டிரைவர் பக்கத்தில் டேடி உட்காந்துட்டு இருக்காரு, நான் வந்து ஒரு ஜன்னல் சீட்டில் இருக்கேன், எனக்கு பக்கத்தில் அம்மா இருக்காங்க, அந்த பக்கம் விக்கி இருக்கான், ஓகேவா? எனக்கு வந்து இந்த சைடு வந்து என்ன தெரியுதுன்னே தெரியல, அந்த சைடு என்ன தெரியுதுன்னே தெரியல, ஃபுல் இருட்டு, ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது அந்த டைமில் வந்து ரோட்டில் லைட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் நல்லா லைட்லாம் போட்டு டிவைடர் அது இதெல்லாம் வச்சு பக்காவாக லைக் நைட்டை நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கூட சேஃபாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரே ரோடு தான், ரோடும் குட்டியாக இருக்கும், சைடில் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு அந்த கல் மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. எங்கே ரோடு முடியுது அப்படின்றதும் தெரியாது, ரோட்டில் லைட் இருக்காது, ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரியாது, இந்த மாதிரி நிறையா இதுவாக இருக்கும்ல. அவர் அந்த டிரைவரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருப்பாங்களே, கீழேருந்து மேலே இதை தான் அவர் வந்து ஃபுல்லாகவே பண்ணுற ஆள். ஸோ அதனால் அவருக்கு எல்லா நியூக் அண்ட் கார்னர் வந்து நல்லா அத்துப்படி மாதிரி. அவர் நல்லா வேகமாக இப்படி இப்படி இப்படின்னு ஓட்டுறாரு. உள்ளே வந்து எனக்கு என்னன்னா, மேலே ஏறும்போது அந்த மலையை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே ஏறணும் அப்படின்ட்டு நான் வந்து என்னோடய விண்டோ சீட்டில் வந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் ஆசையாக ஒன்றுமே தெரில, ஓகேவா? நான் பார்க்குறது வந்து பாறாங்கல்லாம் லைக் இந்த பக்கமா இல்லை பள்ளத்தோட சைடில் போகிறோமா அப்படின்றது ஒன்றும் தெரில. கொடைக்கானலில் ஏறும்போது லெஃப்ட் சைடு தான் வந்து பள்ளம் இது வரும், ரைட் சைடில் மோஸ்ட்லி அது வராது, எனக்கு தெரிஞ்சு ரைட்டில் வராது. ரைட்டில் வந்து அந்த கல் தான் இருக்கும். நான் உட்காந்துட்டு இருந்தது வந்து டிரைவர் பின்னாடி தான், ஸோ அங்கே கல் தான் இருக்குது. நான் அது வந்து ஒரு பெரிய பள்ளம் போல் மலைலாம் இருக்குது போல் அப்படி இப்படின்ட்டு நானும் பார்த்துட்டே வரேன். ஒன்று பிச் பிளாக்காக இருக்குது ஃப்ரண்ட்டில், இப்படி நான் இப்படி இது பண்ணி பார்க்கல. நான் அப்பப்போ வந்து டேடி வந்து ஏதோ அமைதியாக உட்காந்தே இருந்தார். நான் இப்படி எட்டி பார்க்கும்போது அம்மா வந்து அதெல்லாம் இல்லை, தூங்கு நீ கண்ணை மூடி தூங்கு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது, டேடி வந்து நடுவில் திரும்பி கணமுடி படுக்க சொல்லு அப்படின்னாரு. அம்மா வந்து கணமுடி படு அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் படுக்கிற மாதிரி படுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏதோ ஒரு ஷால் மாதிரி மேலே போட்டு விட்டாங்க. எனக்கு வந்து அப்போது ஓகே, கண்ணை தான் மூடணும் போல் அப்படின்ட்டு இறுக்கி படுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்தாச்சு, மேலே வந்து இறங்கின உடனே எங்கள் டேடி வாந்தி எடுத்தார். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் டேடி உடம்பு முடியாமல் சிக்கா வாந்தி எடுக்கிறாரு அப்படின்றது. கார்லேருந்து அப்படியே கதவை திறந்து ஓடி வந்து அவர் வாந்தி எடுத்தார். இப்படிலாம் அவர் பண்ண விட்டாரே அப்படின்ட்டு நான் தான் யூஸ்வலாக அப்படிப்பட்ட பர்சன். லைக் அந்த டைம்லலாம் எனக்கு பயங்கர சிக்காகும், கார் சிக்காறது, பஸ்ஸில் போனால் வாந்தி எடுக்கிறது, இது அதுலாம் தான், ஓகேவா? நாங்கள் வந்து ஐம் வெரி குட், இவரோட சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க, கண்ணில் நீ ஏதாவது பார்த்துருவ, அதனால தான் நீ பயந்துருவன்ட்டு கண்ணு மூடி படுக்க சொன்னா அப்படி இப்படின்ட்டு. நைட்டில் யூஸ்வலாக ஏறக்கூடாது. அந்த டைமில் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான், ஸோ வீட்டில் இருந்தும் வந்து பெரியவங்க வந்து நைட் நேரம் ஏறாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொன்னாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு எதுவுமே கொடைக்கானலில் நடந்ததே இல்லை. இன்ட்ரெஸ்டிங், இவ்வளோ நேரம் ஒரு கதையை சொன்னேன், அது ஆக்சுவலி ஒரு கோஸ்ட் ஸ்டோரியே இல்லை. நைஸ், நீங்களும் ஏதோ வருன்னு கேட்டிருப்பீங்களே, சாரி சாரி டு டிசப்பாயிண்ட், எனக்கு கொடைக்கானல்லாம் அவ்வளோ பிடிக்கும். அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, நான் பெங்களூரில் இருக்கேன், ஐ ஹோப் யூ வில் ஷேர் த ஸ்டோரி. நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம். நான் டெய்லி காலேஜ்க்கு போயிட்டு வந்து நைட் ஒரு 8 to 10 எங்கள் வீட்டு ஸ்டெப்ஸில் காற்று வாங்கிட்டு இருப்பேன். எப்பயும் போல் ஒரு நாள் போய் ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் ரொம்ப நேரமாக ஸ்டெப்ஸில் யாரும் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு லாங் சைஸ்னு வந்துருச்சு,
எனக்கு லாங் சைட் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ யாரோ அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினச்சி பார்த்தேன். ஸோ யாரோ அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் பார்த்தா, ஆனால் அது கருப்பாக ஒரு உருவம். அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சடனாக செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடுச்சு. எனக்கு பயமாக தலைக்கு வந்துடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் நான் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன். அண்ட் அவங்க எனக்கு ஷாக் கொடுத்துட்டாங்க. 1 வீக் முன்னாடி அவங்களுக்கு நைட் 12 அந்த கருப்பு ஷேடோ பார்த்தாங்க, சொன்னாங்க. நான் பயப்படுவேன்னு சொல்லலை. நெக்ஸ்ட் டே மம்மி அந்த வீட்டில் கேட்டப்போ அங்கே நிறைய பேர் நானும் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஸ்டில் அந்த கோஸ்ட் அங்கே தான் இருக்குது. தட்ஸ் ஆல் அக்கா. போஸ்ட் மோர் ஸ்டோரி இன் மேபி ஃபார் அவேர்னஸ். அவேர்னஸ்ஸா? அவேர்னஸ்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. நம்ம வீட்டில் இருந்துட்டு எதிர்த்த வீடு வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ், ஓகே, அண்ட் வெரி ஈஸி டு மேக் ஐ காண்டாக்ட். நோட் தட் பாயிண்ட். அங்கேருந்து இதுக்கு அங்கேருந்து லைக் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இப்படி வர ஆள் பேய் அங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பட்டுன்னு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கண்டுக்காமல் போனதே கரெக்டு. அடுத்தது இது ஒரு லாங் லாங் ஸ்டோரியாக அனுப்பிச்சிருக்காங்க, ரீட் பண்ணுவோமா? ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹோப் யூஆர் டூயிங் குட். நான் ரீசெண்ட்லி உங்கள் சப்ஸ்கிரைபர். உங்கள் பேய் ஸ்டோரி இன்ஸ்டாவில் பார்த்து தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணேன். உங்கள் பேய் ஸ்டோரிக்கு நான் பிக் பிக் ஃபேன் அக்கா. ஐ எம் நாஸ். நேம் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். நான் என்னோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே அக்கா, வித்தவுட் எனி டிலே ஸ்டோரி உள்ள போகலாம். ஸ்டோரி நம்பர் 1. இது நான் 7th படிக்கிற டைம் நடந்தது. அப்பா, அம்மா, அண்ணா, நாங்கள் 4 பேர். அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸோ நாங்கள் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோம். 3 செக்ஷன், அதில் டோட்டல் 9 ஹவுஸ் இருக்கும் ஒரு பில்டிங்கில். நாங்கள் செகண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே தான் மாடி. 3 செக்ஷனும் ஒரே மாடி தான். ஸோ நல்ல பிக்காக இருக்கும். ஒன் டே ஈவினிங் நான் மாடிக்கு போன டைம் ஒயிட் சாரி கட்டிட்டு லாங் ஹேர் ஒரு அக்காவை பார்த்தேன்னு நினச்சேன். கீழே வீட்டுக்கு அக்கா குளிச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ண வந்தாங்கன்னு. பிகாஸ் அவங்களுக்கும் நல்லா லாங் ஹேர் தான் இருக்கும். அண்ட் அந்த கேர்ள் உருவம் திரும்பி நின்றுச்சு. ஸோ ஃபேஸ் பார்க்க முடியல. அண்ட் அவங்க நெக்ஸ்ட் பில்டிங்கில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. என் நல்ல நேரமோ என்னமோ தெரியல, நான் அக்கான்னு அதுக்கிட்ட போகலை. யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு பார்க்கலான்னு அவங்க பேக் சைடு வாட்டர் டேங்க் கிட்ட குட்டி கேப் இருக்கும், அதில் நின்று பார்த்தேன். நெக்ஸ்ட் பில்டிங் பால்கனியில் யார் நிற்கிறான்னு தெரியும். அப்படி போய் பார்த்தேன். அப்போ அங்கே யாருமே இல்லை. அண்ட் சேம் டைம் யார் பார்க்குற அப்படின்னு ரொம்ப பயமுடுத்துகிற வாய்ஸ் கேட்டுச்சு. எனக்கு அல் இல்லை. எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம். கத்திக்கிட்டே அம்மா கிட்டே போய் சொன்னேன் இப்படி நான் பார்த்தேன்னு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அண்ட் தட் சேம் நைட் எல்லா டின்னர் முடிச்சுட்டு அம்மா சொன்னாங்க தொழுதுட்டு, அதாவது ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குன்னு. அண்ட் அயத்துல் குர்சி, தட் மீன்ஸ் 1 பவர்ஃபுல் வசனம் இன் குரான் ஓதுனாங்க. நானும் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு தூங்கினேன். திடீர்னு என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் முழிச்சிட்டேன். அப்போ அம்மா கிட்ட தான் படுத்துட்டு இருந்தாங்க. நான் படுத்துட்டு இருந்த சைடு விண்டோ, அந்த உருவம் தலைகீழாக நின்றுச்சு. நான் கண்ணை கசக்கிட்டு பார்த்தப்போ காணாமல் போயிட்டு. மார்னிங் இதை அம்மா கிட்ட சொன்னேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, சேம் பில்டிங்கில் ஒரு பொண்ணை ஹஸ்பண்ட் சண்டை போட்டு அடித்தனால சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. அம்மா இந்த விஷயம் சொன்ன டைம் தான் அண்ணாவும் நைட் கேட்டரிங் முடிச்சுட்டு வர டைம் பிளாக்காக ஒரு உருவம் பார்த்தேன்னு சொன்னான். ஸ்மோக்கியாக பிளாக்காக இருந்தது. நான் பயந்து சவுண்ட் போட்டுட்டு பார்த்தேன், அதை காணோம். நைட் டைம் தூக்கம் இல்லாததுனால ஹலூசினேஷனாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு அண்ணா சொன்னான். அண்ட் அவளை அடிக்கடி மாடியில் பார்த்துருக்காங்க. இனி ஈவினிங் அப்புறம் மாடிக்கு போகாதேன்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த பக்கமே போகிறதில்ல. கூட யாராச்சும் வந்தால் மட்டும்தான் போவேன். அண்ட் இப்போ நாங்கள் எங்கள் அம்மாச்சி ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இதுதான் அக்கா எனக்கு நடந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. இதை நீங்கள் ரீட் பண்ண அப்புறம் நான் நெக்ஸ்ட் மெயில் பண்ணுறேன். உங்கள் மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஸ்டோரி ரீட் பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கு. க்யூட்டாக இருக்கீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கெட்டதில்லையும் நல்லது இருக்குன்னு சொல்கிற மாதிரி நெகட்டிவ் ஸ்பிரிட்க்கு மேலே பாசிட்டிவாக ஒன்று கண்டிப்பாக இருக்கு அக்கா. அதை எல்லாரையும் சேஃபாக வச்சுக்கோ. இப்படியே ராக் பண்ணுங்க அக்கா. பே ஸ்டோரியும் கண்டினியூ பண்ணுங்க அக்கா. ஹாப்பியாக இருங்க. லவ் யூ செல்லா அக்கா. லவ் யூ டூ. தேங்க்யூ. நல்லா பெருசாக சொல்லியிருக்கீங்க. ஸ்டோரி 1 போட்டோடனே நான் கீழே வந்து அடுத்தடுத்த ஸ்டோரி இருக்குன்னு நினச்சேன். எனக்கு கண்ணு இப்போது சடனாக எரியுது கண்ணு. நான் வந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த பேனிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னல. ஸோ அதனால் வந்து எனக்கு லைட்டாக பயந்தாலும் இங்கே தான் அடிக்குது எனக்கு. இன்றைக்கி வந்து ஸ்டோரி எல்லா ஸ்டோரியும் பயமாக இருக்கா இல்லை எனக்கு எல்லாமே பயமாக இருக்கான்னு தெரியல மக்களே. டைம் வந்து 1:30 ஆகுது. 1:45 வரைக்கும் ரீட் பண்ணுறேன், ஓகேவா? அடுத்த வீடியோலாம் எடுக்கணும். அடுத்த வீடியோ என்ன வீடியோ எடுக்கணும்னே மறந்துட்டேன்.
ஹாய் அக்கா, என் நேம் ஸ்னேஹா. நானும் என் அண்ணாவும் எங்களுக்கு ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன். என்னன்னா, சின்ன வயசுல நடந்தது. நானும் என் அண்ணாவும் மில்க் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் இந்த வீட்டில் மில்க் வச்சு செல் பண்ணிட்டு இருப்பாங்க கிராமத்தில். நானும் அண்ணாவும் அன்னைக்கு நைட் 8 மணிக்கு மில்க் வாங்க போனோம். அப்போ எங்க பின்னாடி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அந்த பிளேஸ்ல லைட் எதுவும் இல்லை. நாங்கள் அப்போ நோக்கியா மொபைல்ல டார்ச் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிட்டு போனோம். ஸோ அப்போ யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் போயிட்டு இருந்தோம். மறுபடியும் யாரோ பின்னாடி நடந்து வர மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தோம், யாருமே இல்லை. அப்புறம் விட்டுட்டேன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதும் கொலுசு சவுண்ட் கேட்டது. ஸோ திரும்பி பார்த்தா நாங்கள் டார்ச் அடித்த இடத்துல ரெண்டே ரெண்டு கண்ணு செம ரெட் கலரில் அதை பார்த்தா எப்படின்னா, இந்த கேட்டுக்கு எப்படி இருக்கு ஐஸ் அப்படிதான் இருந்தது. ஆனால் பார்த்ததும் பயத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிட்டோம். அப்புறம் அது எங்கள் பின்னாடி வந்த மாதிரியும் தெரியல. ஆனால் இதை நான் அப்பாட்ட சொன்னப்போ அப்பா அது சாமி தாமா, வேற எதுவும் இல்லை, பயப்படாதன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த கிராமத்தில் எல்லாரும் சொன்னாங்க அந்த சைடில், அதாவது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக காலி இடம் தான், அண்ட் அங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல ரெண்டு பேர் விழுந்து சூசைட் பண்ணிட்டு செத்துட்டாங்க, அவங்க ஆவி சுற்றுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்ல போனால் இப்போ அதை நடந்து 10 இயர்ஸ் மேலே ஆச்சு. பட் அந்த ஐஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஐடியில் போஸ்ட்டாக போடுங்க, நானும் கேட்டுக்கிறேன் அக்கா. கேட்டோட ஐஸ் மாதிரியா இருந்தது, இது புதுசாக இருக்கே. ஆனால் இப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி காலியாடம் இருக்குது, அங்கே இது மாதிரிலாம் நடக்குதுன்னா ஏன் அந்த வீட்டில் இன்னும் இருக்கீங்க? பயமாக இருக்காதா? ஏன்னா நாங்கள் வந்து நேட்டிவ் அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே சுற்றி அந்த வீட்டை சுற்றி வீடு இருக்கும். கரெக்டாக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நடக்கிற அளவு தான் பாதம் இருக்கும். ஓகேவா? வண்டியெலாம் போக முடியாது, சைக்கிள் போகலாம். சைக்கிள் TVS 50 வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இடம் இருக்கும். மண் பாதை தான். அந்த இதுலேயே போகிறதுக்கு வந்து பயமாக இருக்கும். நைட்டு வீடு தான் இருக்கும், ஆனாலும் பயமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு எதிர்க்க வந்து ஒரு மரம் அப்படியே அந்த இதெல்லாம் புதர் மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதுவே பார்க்க பயங்கரமாக இருக்கும். இவங்க என்னடானா பின்னாடி காலி இடம் இருக்கும்ன்றாங்க. ஆனால் இப்போ ஊருக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரில. அந்த இதெல்லாம் ஃபுல்லாக மாறி இருக்கும்ல, இது வேற கட் ஆகிட்டே இருக்குது. நான் இந்த வீடியோ வந்து இதோடய முடிச்சுக்கிறேன். தெரில, இப்போ அடுத்து நான் இன்னொரு ரீடிங் மை இன்னொரு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி எடுக்கிறேன்னா, இல்லைனா என்னோட கோஸ்ட் வீடியோ அப்டேட், இல்லைனா புக் டாக், இன்னொரு ரெண்டு ஸ்டோரி வந்து இருக்குது. இதோட நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லைனா நீங்கள் கேள்விப்பட்ட பேய் கதைகள் ஹாஸ்டலில், காலேஜில், ஸ்கூலில், எங்கே நானுமே கோஸ்ட் ஸ்டோரி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் ரீட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டாக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் உங்கள் ஸ்டோரியும் ஷேர் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாலேயோ இல்லை மெயிலையோ நீங்கள் ஆல்ரெடி சென்ட் பண்ணீங்கன்னா அதை எடுத்து தயவு செஞ்சு காப்பி பேஸ்ட் பண்ணி டாக்ல போட்டுருங்க. ஏன்னா இப்போது நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெயிலிருந்தும் ரீட் பண்ணேன், ஆனால் வந்து மிச்சம் வந்து போயிடுச்சு. அப்படியே போயிடுச்சுன்னா இப்போ ஆல்ரெடி 50 பேஜஸ்க்கு இருக்குது, அதாவது மெயிலே 50 பேஜஸ்க்கு இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக அந்த அளவுக்கு வந்து கோ ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்கள் ஸ்டோரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ளை பண்ணிடுங்களா. சேனல் எங்கேயும் சப்ளை பண்ணிடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.